அன்பிற்குரிய நேர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் பார்க்க போவது, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித குலத்தின் தந்தையாக திகழக்கூடிய, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் தந்தை என்று போற்றப்படுகின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம், அவர்களுடைய முடிவு தொடர்பாக இடம்பெறக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் திருமிதியில் 3368வது செய்தியாக, அதேபோன்று பஸ்ஸார் என்ற நூலில் 8478வது செய்தியாக, அதேபோன்று இமாம் இப்னு ஹுசைமா ரஹிமுல்லாஹ் அவர்கள் தனது நூலிலே, தௌஹீத் என்ற நூலிலே அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். இவ்வாறாக இந்த செய்தி பல நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது ஒரு நீண்ட செய்தி. அந்த நீண்ட செய்தியில் நமது தலைப்போடு சம்பந்தப்பட்டது, அதில் இறுதியாக இடம்பெறக்கூடிய பகுதிதான். இதில் நாம் இந்த செய்தியை முழுமையாக பார்ப்போம். அதாவது, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹி ஸலாத்தை படைத்து அவரில் அவன் என்ன செய்தான், ரூஹை ஊதினான். ரூஹை ஊதினான். ரூஹை ஊதியதன் பிறகு அவ்வாறு படைத்து ரூஹை ஊதிய போது அவர்கள் தும்மினார்கள். அவர்கள் தும்மினார்கள். தும்மிய போது அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா அந்த அந்த உணர்வோடு தான் என்ன செய்தான், படைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கலாம். அப்படி ஃபஹமித் அல்லாஹ் பீதினி, அல்லாஹுடைய அந்த உத்தரவோடு அனுமதியோடு அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். அப்போது فقال له ربه والله تعالى அதற்கு எப்படி சொன்னான் என்றால், يرحمك الله يا ஆதம். சுபஹான அல்லாஹ். ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் தும்மியுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். அதற்கு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் அவரை படைத்த ரப்புல் ஆலமீன், அவன் சொல்கிறான், يرحمك الله يا ஆதம், ஆதமே உமக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அல்லாஹ் கூறியதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதன் பிறகு அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கிறான், நீங்கள் மலக்குகளிடம் செல்லுங்கள், அந்த மலக்குகள் வானவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள். அதாவது உட்கார்ந்திருக்கக்கூடிய மலக்குகளின் ஒரு சாரார், ஒரு கூட்டத்தார் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு செல்லுமாறு அல்லாஹ் பணிக்கிறான். அவர்கள் அப்படி வந்தபோது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார். அல்லாஹு தஆலா அந்த விடயங்கள் எல்லாம், அதையெல்லாம் அறியக்கூடிய அமைப்பில், அவைகளெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க என்பதை பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு மலக்குகள் வஅலைக்கஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்று அவர்கள், நான் ஒருவராக இருக்கின்ற காரணத்தால், வஅலைக்கஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், உங்கள் மீதும் சலாமும் அல்லாஹுடைய அருளும் உண்டாவதாக என்று அவங்க பதில் சொன்னார்கள். பிறகு அவர்கள் தனது ரப்பிடம் திரும்பி வந்தார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி வந்தபோது அல்லாஹ் சொன்னான், இதுதான் உம்முடைய, அதே போன்று உம்முடைய சந்ததியினுடைய அந்த முகமன் என்பது இதுதான். இவ்வாறுதான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் போது இவ்வாறு தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த தஹையாவை முகமனை நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு அல்லாஹு தஆலா கூறினான், அந்த அல்லாஹுடைய ரப்புடைய அந்த இரண்டு கைகளும் அவைகள் மூடப்பட்டதாக இருந்தன. அப்போது அல்லாஹ், அதாவது அல்லாஹுடைய கைகள் என்று சொல்லும் போது அவனது கண்ணியத்துக்கும் அவனது அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப அந்த பண்பு, அவனுக்குரிய பண்புகள், இதெல்லாம் என்ன செய்வதில்லை, இதில் முறைமைகளை கற்பிப்பதோ அல்லது இதற்கு நாங்கள் வேறு மாற்று விளக்கங்கள் கொடுப்பதோ இல்லை. எப்படி நமக்கு குர்ஆன் சுன்னா அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்கின்றனவோ, அதே போன்று நம்ம அவற்றை ஈமான் கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுடைய தகுதிக்கும் கண்ணியத்துக்கும் ஏற்ப அந்த பண்புகள் அல்லாஹ்வுக்குரியவைகள் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவேதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஉடைய நம்பிக்கை. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இதில் நீர் இந்த இரண்டில் விரும்பியதை நீர் தேர்வு செய்வீராக. எனவே அவர் சொல்கிறார், அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனது ரப்புடைய அந்த வலப்புறத்தில் உள்ளதை நான் தேர்வு செய்வேன், அவனது இரண்டு கைகளும்
வளப்புறத்தை உடையதாகவே இருக்கின்றன என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அந்த அவனது பாக்கியமிக்க அந்த கரங்கள் என்பவைகள் வளப்புறத்தை உடையவைகள், அவனது அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் கண்ணியத்துக்கும் ஏற்ப அந்த பண்புகள் அல்லாஹுக்கு இருக்கின்றன. பிறகு அல்லாஹு தஆலா அதை விரித்தான், அந்த அவனது கையை விரித்த போது அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எதை தேர்வு செய்தார்களோ அந்த கையை அல்லாஹ் விரித்த போது அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளும் இருந்தார்கள். எனவே அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு ரப்புக்கு முன்னாலும் இருக்கிறார்கள், இப்போ அல்லாஹ் தனது கையை விரித்த போது அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரது சந்ததிகளும் இருக்கின்றார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், எனது ரப்பே இவர்கள் யார், மா ஹாவுலாய். அப்போது அல்லாஹ் சொன்னான், இவர்கள் தான் உனது சந்ததிகள், ஹாவுலாய் துர்ரியத், இவர்கள் தான் உனது சந்ததிகள், அப்போ கியாமத் நாள் வரை வரக்கூடிய சந்ததிகள் அனைவரும் சுப்ஹானல்லாஹ் அந்த ரப்புடைய அந்த கைப்பிடிக்குள் இருக்கின்றார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ் அந்த ரப்புடைய அந்த பண்பு எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று அந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாள், ஒவ்வொருவருடைய வாழ்நாளும் அவர்களுடைய அந்த இரண்டு கண்களுக்கு மத்தியிலே என்ன செய்யப்பட்டுள்ளன, அவைகள் எழுதப்பட்டிருந்தன. அப்படி எழுதப்பட்டிருந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒருவரை பார்க்கிறார்கள், அவர் அது ஒருவர் அதில் வந்து அவரது அவருடைய ஒரு பிரகாசத்தை ஒருவரின் பிரகாசத்தை பார்க்கிறான், அவனோட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சந்ததியினர். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அப்ப இவ்வாறு இந்த பிரகாசிக்கக்கூடியவர் யார் என்று கேட்கும்போது அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் உமது மகனாகிய ஹாதா இப்னுக்கு தாவூத், உமது மகனாகிய தாவூத் என்று சொல்லி, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவருக்கு நான் 40 வருடங்கள் 40 வருடங்களுடைய வாழ்நாளைத்தான் அவருக்கு வழங்கியிருக்கிறேன், அவருக்கு நான் எழுதியிருப்பது விதித்திருப்பது 40 வருட வாழ்நாள். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா ரப்பி ஜிதுஹு ஃபி உம்ரிஹி, எனது ரப்பே அவரது வாழ்நாளில் இன்னும் நீ அதிகப்படுத்துவாயாக, அவரது வாழ்நாளை அவரது ஆயுளை இன்னும் அதிகப்படுத்துவாயாக என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் அவருக்கு எழுதப்பட்ட வாழ்நாள், இதுதான் அவருக்கு எழுதப்பட்ட முடிவு செய்யப்பட்ட வாழ்நாள். அப்போது அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், எனது ரப்பே எனது வாழ்நாளில் 60 வருடங்களை அவருக்கு வழங்குவாயாக. அப்ப எப்படி கேட்கிறாங்க சொல்றாங்க, எனது வாழ்நாளிலிருந்து 60 வருடங்களை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ வழங்குவாயாக. அப்ப எனவே அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அப்படி என்றால் அது அப்படியே ஆகிவிட்டது, அப்போ உமது வாழ்நாளிலிருந்து 60 வருடங்கள் என்ன செய்யப்பட்டு விட்டது, தாவூதுக்கு வழங்கப்பட்டு விட்டது அலைஹிஸ்ஸலாம். அதன் பிறகு அல்லாஹு தஆலா என்ன செய்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நாடிய அளவு சுவர்க்கத்தில் அவர்களை குடியமர்த்தினான். சுவர்க்கத்தில் குடியமர்த்தப்பட்ட பிறகு அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அவர்கள் செய்த அந்த ஒரு தவறுக்காக. அப்ப எனவே அப்ப அதன் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் என்ன செய்யறாங்க, தனது வாழ்நாள அவங்க எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறாங்க, இப்ப அவங்களோட வாழ்நாள் குறையுது, ஒவ்வொரு வருடமா குறையும் போது அவர்களும் அவருடைய வாழ்நாளை வந்து கணக்கிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள், அப்படி கணக்கிட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்ப ஒரு முறை மலக்குள் மௌத் வருகிறார், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் பார்த்தா மலக்குள் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்தபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குள் மௌத்தை பார்த்து சொல்கிறார்கள், நீங்க வந்து அவசரமாக வந்து விட்டீர்கள் போலும், அவசரமாக வந்து விட்டீர்கள் போலும் என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்போது சொல்லிவிட்டு சொல்றாங்க, கது கதபலி அல் புசனா, அல்லாஹ் எனக்கு 1000 வருடங்களை எழுதியிருக்கிறான், எனக்குரிய வாழ்நாள் என்பது 1000 வருடங்கள். இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, 1000 வருடங்கள் அதுக்கு முன்னாலே வந்துட்டீங்க, அதுக்கு என்ன செய்ய, 1000 வருடங்கள் முடிவதற்கு முன்னாலே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குள் மௌத்தை பார்த்து சொல்றான். அப்போது அவர் சொல்றார், பலா ஆம், நீர் சொல்வது உண்மைதான், உமக்கு அல்லாஹ் விதித்தது 1000 வருடங்கள், வலாக்கின்னக ஜால் தலி இபினி கதா உத சித்தீனசனா, ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் 60 வருடங்களை
உங்களுடைய மகனாக தாவூதுக்கு நீங்கள் வழங்கிவிட்டீர்கள். தாவூதுக்கு நீங்கள் வழங்கிவிட்டீர்கள் 60 வருடங்கள். அப்ப எனவே அந்த 60 வருடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டு விட்டது. அப்ப 1000 வருடங்கள்ல 60 வருடங்கள் குறையுமாக இருந்தால் 940 வருடங்கள். அப்ப எனவே அந்த சரியா 940 வருடங்கள் ஆகும்போதுதான் மலக்குள் மோத் என்ன செய்யறாங்க, அவரது உயிரை கைப்பற்றுவதற்காக வருகிறார்கள். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், இல்லை அல்லாஹ் எனக்கு 1000 வருடங்களை தான் எனக்கு அல்லாஹ் வழங்கிய வாழ்நாள் என்று சொல்லும் போது அந்த மலக்குள் மௌத் நினைவுபடுத்தி ஞாபகம் ஊட்டி சொல்றாங்க, உங்களோட வாழ்நாள் நீங்க 60 வருடங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கினீர்கள், நீங்க அதை மறந்துட்டீங்களான்னு கேட்கிறான். அப்போது இதை வந்து அவங்க மறுக்கிறான், யாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இதை அவர்கள் மறுக்கின்றார்கள். அவங்க மறுக்கிற காரணத்தால அந்த ஹதீஸ்ல வருகிறது அவனோட சந்ததிகளும் என்ன செஞ்சிடாங்க, மறுக்க ஆரம்பித்து விட்டார். அவனோட சந்ததிகளும் என்ன செய்யறாங்க, அவனோட சந்ததியிலும் அதிகமானவர்கள் அல்லாஹை நம்பாதவர்களாக நிராகரிக்கக்கூடியவர்களாக மறுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலையை நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போன்று வனசிய பனசிய துர்ரியத்துக்கு, அப்ப அவங்க மறந்துட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், எதை மறந்துட்டாங்க, 60 வருடங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க கொடுத்தத மறந்துட்டாங்க. அப்ப எனவே அவர்களுடைய சந்ததிகளும் மறந்து விட்டன, அப்படிதானே, மறதி என்பதை அவர்களும் மறந்து விட்டார்கள். நிறைய என்ன செய்யலாம், மனிதன் மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப எனவே அவங்க அவர்கள் மறந்து விட்டார்கள், அதே போன்று என்ன செய்து விட்டார், அவங்களோட சந்ததியும் மறந்து விட்டார்கள். மறந்து விட்டால் அந்த மறதி என்ற பண்பு அவங்களோட சந்ததிகளுக்கும் ஆகிவிட்டது என்பதுதான். எனவே அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பால ஹமியவுமைதின் உமிரபில் கிதாபி வ ஷுஹூத். அப்ப அந்த நாள் முதல் தான் என்ன எழுதப்பட்டது என்றால், என்ன விதிக்கப்பட்டது ஏவப்பட்டது என்றால், அதாவது நீங்க என்ன செய்யணும், எழுதி கொள்ள வேண்டும், அதே போன்று சாட்சிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒப்பந்தங்களாக இருக்கலாம், ஒப்பந்தங்கள்னா அந்த ஒப்பந்தங்களை எழுதி கொள்ளுதல், ஒப்பந்தங்களை எழுத வேண்டும். கடன், ஒருத்தர் கடனை கொடுக்குறார், அந்த கடனை எழுதுவது, கடனுக்கு வந்து சாட்சியாக ஆக்குவது. அப்போ ஒப்பந்தங்கள் இப்படி வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணமாக இருக்கலாம், மற்ற விஷயங்கள், வியாபார விஷயங்கள், இவைகள் அந்த ஒப்பந்தங்களை எழுதுவதும் அதற்கு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்வதும் ஏவப்பட்டது. இதனால் தான் ஏன் மனிதன் மறந்து விடுவான், மனிதன் என்ன சொல்லுவான், வாங்கிட்டு சொல்லுவான், வாங்கலன்னுவான். புரியுதா சொல்றது, கடனை வாங்கிட்டு சொல்லுவான், உன்னிடம் நான் கடன் வாங்கவில்லை என்று மறுத்து விடுவான், அல்லது மறந்து விடுவான், அல்லது மறந்தவன் போல் நடிப்பான். அப்ப எனவே அதனால தான் என்ன செய்வது, அவற்றை எழுதி கொள்வதும் அவற்றுக்கு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்வதும் இதனால் தான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு சொல்கிறார்கள். அப்ப எனவே சுபஹானல்லாஹ், இந்த சுன்னாக்கள் என்பது அந்த ஆரம்ப மனிதர் மூலமே முதலே இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மௌத்துடைய நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக, அந்த அவனோட மௌத் எப்படி அமைந்தது, அது அந்த மௌத்தின் போது நடந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா உய்துக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. நாம் உங்களை இதிலிருந்தே படைத்தோம், மண்ணிலிருந்தே படைத்தோம், மண்ணுக்கே நாம் உங்களை மீட்டுவோம், மறுபடியும் மண்ணிலிருந்தே உங்களை நாம் என்ன செய்வோம், வெளியாக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் மரணித்தார்கள். அப்ப எனவே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க, மண்ணுக்கே அந்த உடல் சேர்கிறது, மறுபடியும் அந்த மண்ணிலிருந்து அந்த உடல் என்ன செய்யப்படும், எழுப்பப்படும் என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய சுன்னாவாக இருக்கிறது. எனவே நாங்கள் பார்க்கிறோம் இந்த மௌத் மரணம் என்பது இதிலிருந்து யாருக்கும் தப்ப முடியாது. நாங்கள் பார்க்கிறோம் சுபஹானல்லாஹ், நீங்க எடுத்து பார்க்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கும் போது இபிலிஸ் வந்து எப்படி அவர்களை வழிகெடுத்தான் என்றால், அதாவது அல்லாஹ்வின் பெயரை அவன் பயன்படுத்தினான். இபிலிஸ் அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி அவன் சத்தியம் செய்தான், வகாசமகம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையில் அந்த அவனுடைய சூழ்ச்சிக்கு ஆளான இடம் என்னவென்றால், அதாவது அந்த ஷைத்தானுடைய இபிலிஸுடைய சதிவலையில் அவர்கள் சிக்கிய இடம் எது என்றால், அவங்க பார்த்தாங்க அல்லாஹ்வுடைய பேரை, அல்லாஹ்வுடைய பேரால் சத்தியம் பண்றான், அல்லாஹ்வுடைய பேரால் சத்தியம் பண்ணாண்டா அவன் பொய் சொல்ல மாட்டான்னு நினைச்சான். அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்துறானே, அல்லாஹ்வுடைய பேரை ஒருவன் பயன்படுத்தி பொய் சொல்லுவானா என்று என்ன செஞ்சிட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய அந்த சூழ்ச்சிக்கு அவர்கள் சிக்கி விட்டார்கள், அவனது சூழ்ச்சியில் சிக்கினார்கள். இபிலிஸுக்கு என்ன வேண்டும், எப்படியாவது வழிகெடுத்தாக வேண்டும், அவனது ஒரே நோக்கம் வழிகெடுப்பது தான். அவன் அதுக்காக யாருடைய ரப்புடைய பேரை அவன் பயன்படுத்தி சத்தியம் செய்து என்ன செய்யறான், அவன் வழிகெடுத்தான். வழிகெடுத்தது மட்டும் அவன் எப்படி சொல்கிறான்,
என்றால், அதாவது அலா அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்த், நிரந்தரமான ஒரு மரத்தை பற்றி நான் உமக்கு அறிவிக்கட்டுமா, அதாவது உண்மை நிரந்தரமாக ஆக்கிவிடும், உமக்கு முடிவே இல்லாத ஒரு ஒரு அதிகாரத்தை உமக்கு தந்துவிடும் என்றுதான் ஆசை காட்டினான். அப்படி அப்படியான ஆசை வார்த்தைகளை கொண்டுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத் என்ன செய்தான், அவன் ஏமாற்றினான் என்பதை பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவன் நிரந்தரமாக இருப்பதை தான் அவங்களும் விரும்பினான். ஆனால் என்ன நடந்துச்சு, அது வந்து அவங்களுடைய அந்த அந்த வாழ்க்கையை விட்டு அவர்களை இந்த உலகத்துக்கு அது தள்ளி விட்டது என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி என்ன, இந்த பூமியில் அல்லாஹு தஆலா மரணத்தை படைத்தான், மௌத்தை படைத்தான், அதே போன்று வாழ்நாளை படைத்தான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தில் எப்ளுவக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா, மௌத்தையும் ஹயாத்தையும் அவன் படைத்தான், உங்களை யார் நல்லவர்கள் நல்ல அமல்கள் செய்யலாம் என்பதை பரிசோதிப்பதற்காக. எனவே இந்த சுண்ணாவிலிருந்து வழிமுறையிலிருந்து எவனும் யாரும் தப்பிக்கிறார். ஆதம் அலை இஸ்லாத்திலிருந்து அல்லாஹு தஆலா இதை விதித்து விட்டான், அவனது படைப்புகளுக்கு மௌத் என்பதை முடிவு என்பதை அல்லாஹ் விதித்து விட்டான், அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். குல்லு நஃப்ஸின் தாயிஃபத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அவர்களுடைய அந்த மௌத் மரணத்துடைய நேரம் அது எப்படி அமைந்தது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. எனவே நேர்மையான சகோதரர்களே, உண்மையில் வாழ்நாளில் மீது ஒவ்வொருவரும் என்ன ஒரு ஒரு ஆசை கொண்டவனாகத்தான் இருக்கிறான். ஆனால் என்ன செய்யணும், அவனுடைய வாழ்நாள் என்பது முடிந்துவிடும். அல்லாஹ் எப்போது விதிக்கிறானோ அந்த அந்த நேரத்திலிருந்து முற்படுத்தவோ பிற்படுத்தவோ பட மாட்டாது, உரிய நேரத்தில் அந்த உயிர் கைப்பற்றப்படும். அல்லாஹ் சொல்கிறான், குல்யத்து வஃபாக்கும் மலக்குள் மூத்தில்லதி முக்கிலபிக்கும் சிம்ம இல ஆரம்பிக்கும் துரிஜாவும். நம்பியை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு மலக்குள் மூத்தை அல்லாஹ் நியமித்திருக்கிறான், அவர் என்ன செய்வார், அவர் உரிய நேரத்தில் அந்த உயிரை கைப்பற்றுவார். அதிலிருந்து அதில் முற்படுத்தலோ பிற்படுத்தலோ எதுவுமே கிடையாது, உரிய நேரத்தில் கைப்பற்றப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நறுமி சகோதரர்களே, இப்போ இவ்வாறாக மௌத் என்பது அல்லாஹ்வால் விதிக்கப்பட்டது, நாம் அதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறியவனாக நான் இப்போ நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.